பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்களுடைய இந்த பாராட்டு விழா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த விழா, இந்த விழா ஒரு விழாவாக இல்லாமல் தொண்டர்களினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை அவர்களை பாராளுமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தும் அந்த விழாவாக இந்த விழா இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சியானது இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது டபுள் என்ஜின் என்று சொல்லக்கூடிய இரட்டை, அதாவது இரண்டு என்ஜின்கள் மேலையும் மத்திய அரசாங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசாக இருக்கின்ற இந்த காரணத்தால் இங்கே பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு இந்த பெஸ்ட் பாண்டிச்சேரியாக உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் திரு நமச்சிவாயம் அவர்களும் திரு சாய் சரவணன் அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் இணைந்து ஒரு புதிய பாண்டிச்சேரியை, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாண்டிச்சேரியில் வளமிக்க ஒரு பாண்டிச்சேரியை உருவாக்குவதில் தாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது, தற்போதுள்ள நிலையை வந்து தொடருன்றாங்க. அதாவது உங்கள் கூட்டணி கட்சியோட தலைவர் ரங்கசாமியோட தேர்தல் வாக்குறுதியே வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம்னு தான் சொல்லியிருக்காரு, ஆனால் இப்போ தர முடியாதுன்னு நீங்கள் மறுத்திருக்கீங்க. இல்லை, இது ஒவ்வொரு பாருங்கள், இது வந்து ஒரே நாள் விஷயமல்ல, இது ஒரு தொடர்ந்து இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போது அந்த பணியை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு இங்கிருந்து அந்த கோரிக்கையானது கேட்டுக்கொண்டிருக்க, அது காங்கிரஸ் இருந்த பொழுது கூட அது நிராகரிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நாம் நம்மளுடைய அரசாங்கத்தில் இங்கே இருக்கின்ற நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது அவர்கள் அந்த கோரிக்கையை, மக்களுக்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் எடுத்து வைக்கிற நேரத்தில் மத்திய அரசாங்கம் மீண்டும் அதை அவர்கள் அணுகுகின்ற விதம் அந்த நேரத்தில் நமக்கு தெரியும். இல்லைங்க, இது வந்து பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதை நான் வந்து எடுத்தோடனே இதுக்கு ஆன்சர் சொன்னால் கூட நல்லா இருக்காது. அதுக்கான காலம் நேரம் வரும்பொழுது அதுக்கான முறையான மத்திய அரசு கொடுக்குமா? இல்லை, அதுதான் அது காலம் நேரம் வரும்போது சொல்கிறேன். இல்லைங்க, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இன்றை வந்து ஸ்டேட்டுன்னு கேட்குறார்கள். அந்த ஸ்டேட்டு கேட்கும்போது இங்கே ஒரு இங்கேருந்து சட்டமன்றத்திலிருந்து ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்படும். இது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தெரியும். அடுத்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது அதற்கான முறையாக ஒரு பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிட் பண்ணி பாருங்க. உங்கள் கூட்டணியில் இருந்த பெண் அமைச்சர் ஒருத்தவங்க பாலின ரீதியாகவும் அதே போன்ற ஜாதி ரீதியாகவும் தாக்குது. ஏங்க, இதை வந்து இல்லை இதில் வந்து நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது அவங்க கட்சியினுடைய சமாச்சாரம், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் இதற்கான முறையான பதில் சொல்லுங்க. ராமேஸ்வரத்தில் 27 மீனவர்கள் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட படகுகளும் இது உங்களுக்கு தெரியும். இது தொடர்ந்து மீனவர்கள் வந்து வெளி பகுதிகளுக்கு போவது, அதாவது எல்லை தாண்டி போவது, அதே அந்த நாட்டினுடைய ஏஜென்சி அந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய கடலோர காவல் படை கைது செய்வது ஒரு வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முதல் முதல்ல நாம் ஒரு செயல் திட்டத்தை தீட்டியிருந்தோம். அந்த செயல் திட்டத்தின்படி இரண்டு நாட்டினுடைய மீனவர்களுடைய குழுவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தையானது இப்போ தொடர்ந்து நடக்காமல், அதாவது என்ன காரணம்னா அங்கே இலங்கையில் இருந்துக்கிற அந்த ஜாயின்ட் கமிட்டின்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பொறுத்து இந்த மீட்டிங்கான தள்ளி போயிருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் மத்திய அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக மீனவர்களை கூட்டு, நேற்று கூட முந்தா நேற்று கூட ஒரு 17 மீனவர்களை நாம் திரும்பி கூட்டு வந்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நாம் இந்த மீனவர்களை கைது செய்யும் போது மீனவர்களை கூட்டி, அதே நேரத்தில் மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்காக நாம் மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்காக 1,30,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கப்பலை கொடுத்து குடும்ப மானியத்தோடு 60% மானியத்தோடு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அவர்கள் இன்னும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்கு அவர்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துவோம். அதே நேரத்தில் அனைத்து ஆழ்கடலில் போயவர்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகளை நாம் பொறுத்து இந்த கம்யூனிகேஷன் இதை பொறுத்து இருக்கிறோம். மீனவர்களினுடைய இன்னும் அவர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை இருக்கிறது. இரண்டு நாட்டு மீனவர்களும் இதை ஒரு என்ன டிப்ளமசி, இரண்டு நாட்டு மீனவர்களினுடைய பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும். எது இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு தொடர்ந்து வந்து கைது செய்யும்போது இங்கே அதுக்கான நம்ம வந்து மத்திய அரசாங்கம் துரிதமாக வேலை செய்ய துரிதமாக நடவடிக்கை எடுத்து மீனவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலுமே மீனவர்களாக அந்த மீனவர்களை உடனடியாக நாம் மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நிரந்தர தீர்வு சொன்னால் அந்த ஜாயின்ட் எங்கள் வெளிநாடு ஒரு நாடு, அவங்க ஒரு நாடு, நம்ம ஒரு நாடு,
அது வந்து ஒரு டிப்ளமசி மூலமாக தான் நம்ம பேசி தீர்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2014 முன்னாடி சூழ்நிலை, 2014 முன்னாடி மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் நாம் வந்த பிறகுதான் மீனவர்களினுடைய துப்பாக்கி சூடானது நிறுத்தப்பட்டது. ஒரு மீனவர்கள் மேலே கூட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறவில்லை. அந்த அளவுக்கு நாம் ஒரு டிப்ளமசி மூலமாக இந்த நிலைமை சரி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் மீனவர்களுக்கு நாம் வந்து ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு ஆழ்கடல் மீன் படகுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு 2 நாட்களுக்கு உள்ள அந்த ஜாயிண்ட் கமிட்டி, நான் சொன்னல, அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்தை செக்ரட்டரி லெவலில் அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அந்த அமைச்சர்கள் லெவலில் அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான வழிவகை செய்யப்படும். இல்லை, உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் வந்து அந்த அவர்களுடைய அந்த ஆதங்கம், அதனால் அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடலாம். ஆனால் வேலைநிறுத்தத்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அனைத்துக்குமே ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான தீர்வு, குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அம்மா அவர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்த காலம் முதற்கொண்டு அவர் மீனவர்களோடைய அவர்களோடு ஒன்றாக ஒன்று இருந்து அவர்களுடைய குறைகளை நாம் தொடர்ந்து, நம்மளுடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ராமேஸ்வரம் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், மீனவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஜி அண்ணன் வீட்டிலிருந்து அவர்களை பிரச்சனையை சால்வ் செய்து கொண்டிருக்கணும். அதனால் அந்த நேரத்திலேயே சால்வ் செய்யப்பட்டது. அதனால் இன்றைக்கு நாம் உடனடியாக மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல நாம் முதல் முறையாக, நான் ஒன்று சொல்லப்போனால், 20,000 கோடி ரூபாய் இதில் நிதி ஒதுக்கி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் நம்ம என்னென்னா, மீன் வளத்தை பெருக்குவதற்காக ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகளை கடலில் விட்டுக்கான ஒரு திட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில் எம்பி எலெக்ஷனில் பாஜக அது இப்போது நாம் கூட்டணி ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் வர்ற நேரத்தில் கூட்டணி தலைவர்கள்லாம் கலந்து பேசி அதற்கான முடிவுகளை எடுப்போம். நன்றி.